வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. இணைந்து கொள்ளும் தான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய சுகாதார வழிகாட்டல்கள் இன்று முதல் அமுலில். நாட்டை மீண்டும் திறந்த நாளில் இருந்து பாடசாலை மாணவர்கள் 400 பேருக்கு பாசிட்டிவ். கடந்த 6 மாத காலத்திற்குள் எரிபொருள் விலையை அதிகரிக்காத ஒரே நாடு இலங்கை. அமைச்சர் கம்பன்பில தெரிவிப்பு. வெடிக்கும் கேஸ் தொடர்பில் கலந்துரையாடும் பாராளுமன்ற விசேட ஆலோசனை குழு ஒன்று கூடியுள்ளது. சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு வந்தால் தடுப்பூசி அட்டை கட்டாயம். ஆப்கான் ராணுவ வீரர்கள் பலரை தலிபான்கள் கொலை செய்ததாக மனித உரிமைகள் குற்றச்சாட்டு. புதிய சுகாதார விதிமுறைகள் இன்று முதல் அமலாகின்றன. நாடு மீண்டும் திறக்கப்பட்டதன் பின்னர் சுமார் 400 பாடசாலை மாணவர்கள் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. பாடசாலைகள் திறக்கப்பட்டு மிக நீண்ட நாட்களுக்கு பின்னரே மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் இத்தொற்று பரவுவதிலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு பெற்றோரிடமே காணப்படுவதாக சுகாதார பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இன்று முதல் அமல்படுத்தப்படுகின்ற புதிய சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய மிக முக்கிய விடயங்களுக்காக வன்றி மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறக்கூடாது. ஊழியர் படையில் 1/3 கொள்ளளவுடன் அலுவலகங்கள் நடத்தி செல்லப்பட வேண்டும். பயணிகள் போக்குவரத்து பஸ் வண்டியில் ஆசன எண்ணிக்கைக்கு அமையவே பயணிகள் இருக்க வேண்டும். பூரண அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் கூட்டங்கள் பல்வேறு நிகழ்வுகள் மறு அறிவித்தல் வரை தடை செய்யப்பட்டுள்ளன. பார், சலூன் மற்றும் தையல் நிலைய கொடுக்கல் வாங்கல்கள் ஏற்கனவே ஒதுக்கிக் கொண்ட நேரங்களுக்கு அமைய திறந்து வைக்க அனுமதி கிடைக்கின்றது. முன்பள்ளி பாடசாலைகளையும் பகல் பராமரிப்பு மத்திய நிலையங்களையும் திறக்க அனுமதி கிடைப்பதுடன் கல்வி அமைச்சின் தீர்மானத்திற்கு அமைய பாடசாலைகளை நடத்தி செல்லவும் முடியும். நிதி நிறுவனங்கள் திறக்கப்படுவதுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய உயர்கல்வி நிறுவனங்களையும் நடத்தி செல்ல முடியும். திரையரங்குகளையும் 75% கொள்ளளவுடன் திறக்க முடியும். இறுதி கிரியைகளில் உயர்ந்தபட்சம் 20 பேர் பங்கேற்கலாம். திருமண நிகழ்வுகளின் போது மண்டபத்தின் கொள்ளளவில் 1/3 பங்கினர் மற்றும் 200 பேருக்கும் அதிகரிக்காத அளவு நிகழ்வுகளை நடத்த வேண்டும். அதேபோல் திறந்த வழிகளில் இடம்பெறும் திருமண நிகழ்வுகளின் உயர்ந்தபட்சம் 250 பேர் மாத்திரமே பங்கு கொள்ள முடியும். சகல திருமண உற்சவ நிகழ்வுகளிலும் மதுபான பாவனைக்கு தடை விதிக்கப்படுகின்றது. மதஸ்தலங்களில் கூட்டமாக இல்லாமல் சமூக இடைவெளியுடன் வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படும். மேலதிக வகுப்புகள் சாதாரணதர மற்றும் உயர்தர வகுப்புகளுக்காக மாத்திரம் 150% கொள்ளளவில் நடத்த முடியும் என புதிய சுகாதார வழிகாட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட 722 கொரோனா தொற்றாளர்களோடு இலங்கையின் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 563,989 அதிகரித்துள்ளது. 9,256 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 540,337 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று 18 மரணங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியானதை அடுத்து மொத்த மரண எண்ணிக்கை 14,346 அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னர் வந்த டெல்டா வைரஸை கூட இந்தியாவில் அடையாளம் கண்டு பல மாதங்களின் பின்னரே இலங்கையில் கண்டுபிடித்தோம். நாம் தற்போதைய தொற்றாளர்கள் மத்தியில் இருக்கின்ற வைரசின் மாதிரிகளை ஆய்வு செய்யும் போது இவ்வாறான தெரிவுகள் தொடர்பாக எம்மால் எவ்வித கணிப்பீட்டையும் மேற்கொள்ள முடியாது. சிலவேளை எமது ஆய்வில் அவை அடையாளம் காணப்படாமல் இருக்கலாம். நாம் ஒமிக்ரோன் வைரஸ் இருக்கின்றதா இல்லையா என்பதை ஆராய்வதை விட கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பதே செய்ய வேண்டிய முக்கிய கடமையாகும். அதற்கு சுகாதார வழிகாட்டல்களை சரியாக பின்பற்றுதல், தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதன் ஊடாக தனிப்பட்ட ரீதியில் தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ளல், அதனூடாக அருகில் உள்ளவர்களுக்கு வைரஸ் பரவுவதை தடுத்துக் கொள்ளல் ஆகியன முக்கியமான. நேற்றைய தினம் 72,003 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை ஏதோ ஒரு தடுப்பூசியின் முதல் டோஸை செலுத்திக் கொண்டோர் எண்ணிக்கை 1,59,29,547 ஆகும். 1,37,45,161 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். 581,973 பேர் 3 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். கடந்த 6 மாத காலத்திற்குள் உலகில் எரிபொருள் விலையை அதிகரிக்காத ஒரே நாடு இலங்கை என அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்தார். விலைகளில் மாற்றம் இடம்பெறாவிட்டால் எரிபொருளுக்காக அறவிடப்படும் வரியில் திருத்தங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்.
இதா இப்பா கியப்பு ஏ மிலசூத்ரைய அன்று வேண்டாம் என்று நீங்கள் கூறிய விலை சூத்திரத்தை நுகர்வோரின் பாதுகாப்பிற்காக இன்று ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் இந்நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள இந்த காலப்பகுதியிலும் லங்கா டீசலுக்கு அரசாங்கம் தற்போது ஒரு லிட்டருக்கு 14 ரூபாயை வரியாக ஆரம்பிக்கின்றது சூப்பர் டீசல் ஒரு லிட்டருக்கான வரி 38 ரூபாயாக ஆரம்பிக்கப்படுகின்றது லிட்டரேக்கட்ட டாக்ஸ் எக ரூபாய் 38 எதுமா இதிரிபத் கரும் பது சம்பந்த இலக்கம் वरी अधिकार சில பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் தரப்பரிசோதனை மேற்கொள்ளாமல் உர செயலக காரியாலயத்தில் பதியப்படாத தயாரிப்பாளர்கள் போலியாத முறையில் இதற்கு விலைகளை அதிகரித்துள்ளனர் எதிர்வரும் புதன்கிழமை முதல் அம்பாரையில் ஆரம்பித்து உர மானியம் வழங்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு திறவூரம் வழங்கும் நடவடிக்கையினை முன்னெடுக்கவுள்ளோம் இதில் ஒரு தாமதம் ஏற்பட்டதை ஏற்றுக்கொள்கின்றோம் உதவி உர செயலாளருக்கு இது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு நாம் அறிவுறுத்தியுள்ளோம் அவ்வாறான கடை அல்லது நபர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உர உதவி பணிப்பாளருக்கு அறிவியுங்கள் இவ்வாறு வழங்கப்படுகின்ற தரமில்லாத திரவ உரம் எந்த விதமான நன்மைகளையும் வழங்காது அதில் எவ்விதமான ஆரோக்கியமும் இல்லை வேளாவட ஒய தான தியர போற பிரமிதி என்ன முகக்கவத் வெන්නේ නැහැ වැඩ කරන්නේ නැහැ ඒක ඒක කිසිම ගුණාත්මක භාවයක් නැහැ ललित वर्णकुमार मंजू प्रमाण महिंद समरसिंह अमेरिका तूद नियम पारा उ சமையலறை எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கின்ற சம்பவங்கள் குறித்து ஆராய்வதற்காக பாராளுமன்ற விசேட ஆலோசனை செயற்குழு இன்று முற்பகல் கூடியது சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன தலைமையில் இக்கூட்டம் இடம்பெற்றது எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கும் சம்பவங்கள் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் அறிவிக்கப்படுகின்றது गैस गैल दान तुना कितर वगे गैस बालकोट लीक इलियन तील दी गैस எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கும் சம்பவங்களினால் ஏற்பட்டுள்ள நிலையை தொடர்ந்து நாட்டின் 12 பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட 12 எரிவாயு மாதிரிகளின் அறிக்கை இன்று நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது இந்த 12 மாதிரிகள் தொடர்பாக அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள எரிவாயு கலவை குறித்து தமது நிலைப்பாட்டை உள்ளடக்கிய வண்ணம் குறித்த அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்படும் என மொரட்டுவை பல்கலைக்கழக பேராசிரியர் சாந்த வல்பொலகே தெரிவித்துள்ளார் எரிவாயு தொடர்பான வெடிப்பு சம்பவங்கள் குறித்து எடுக்கப்பட வேண்டிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நிபுணத்துவ கண்காணிப்பு அறிக்கை தற்போது அவ அதிகார சபையிடம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை எரிவாயு சிலிண்டர்கள் தீப்பற்றிக் கொள்ளல் வெடித்தல் போன்றன குறித்து ஆராய்வதற்கும் தீர்வுகளை கண்டறிவதற்கும் பேராசிரியர் சாந்த வல்பொலகவின் பங்கேற்றலுடன் ஜனாதிபதியினால் நேற்று குழு ஒன்று நியமிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரதும் தற்போது கண்டறியப்பட்டுள்ள தகவல்களும் பல்வேறு கருத்துக்களும் ஆராயப்பட்டு குறித்த அறிக்கையை 2 வாரத்திற்குள் தமக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அக்குழுவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் சமையலறை எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கும் சம்பவங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கென சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன தலைமையில் பாராளுமன்ற விசேட ஆலோசனை செயற்குழு கூட்டம் இன்று முற்பகல் ஆரம்பமாகியது இதற்கமைய குறித்த பிரச்சினைகள் தொடர்பாக அறிவிக்கப்படுகின்ற சம்பவங்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் யோசனைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்படும் இதேவேளை அவசர நிலைமையின் போது தொலைபேசி அமைப்பொன்றை பெற்றுக் கொள்வதற்காக லிட்ரோ எரிவாயு கம்பெனி பாவனையாளர்களுக்கென 13 11 எனும் உடனடி தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது
அடுத்தவருடத்துக்கான சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் எதிர்வரும் உதுவு போயா தினத்தோடு ஆரம்பமாக உள்ளதாக சிவனொளி பாதமலை விகாராதிபதி உவா வெல்லஸ் பல்கலைக்கழக வேந்தர் சங்கைக்குரிய பெங்கமுவே தம்பதின தேரர் தெரிவித்தார். நல்லதண்ணி கிராம அதிகாரி காரியாலய வளாகத்தில் அரசு மற்றும் தனியார் பிரிவு ஊழியர்களை தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். சிவனொளி பாதமலை யாத்திரை காலத்தை ஆரம்பிப்பது தொடர்பாகவே குறித்த கூட்டம் இடம்பெற்றது. கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி ஏற்றப்பட்டதற்கான அட்டையை கொண்டு வருவதன் ஊடாக யாத்ரிகர்களுக்கு சிவனொளி பாத மலைக்கு செல்ல வாய்ப்பு அளிக்கப்படும் என இங்கு தெரிவிக்கப்பட்டது. சுகாதார வழிகாட்டல்களை சரியான முறையில் பின்பற்றுமாறு சிவனொளி பாதமலை விகாராதிபதி கோரிக்கை விடுத்தார். நெகிவலையில் அமைந்துள்ள திசார ஆர்ட் சென்டரின் புதிய காட்சி கூடத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைத்தார். ஜனாதிபதி விருது பெற்ற சிற்பக்கலை நிபுணரான விமல் பிரேமச்சந்திர கடந்த 1993 இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார். புத்தரின் உருவச் சிலைகள், கடவுள் சிலைகள் உள்ளிட்ட பல சிற்பக்கலைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் தற்போதைய உரிமையாளர் சுவர்ணா நீலவல உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள மிகவும் இக்கட்டான நிலையில் மீண்டும் ஒரு தொற்று ஏற்படாத வகையில் பாடசாலைகளினால் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பேணப்பட வேண்டும் என மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கல்லூரி அதிபர் ஆர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்கள் அதிதிகளினால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். ஒரே தடவையில் இப்பாடசாலையில் பொறியியல் பீடத்திற்கு 14 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இக்கட்டான நிலைமைகளில் பாடசாலைகளை மீள ஆரம்பித்திருக்கின்றார்கள் கல்வி அமைச்சர். குறிப்பாக பரீட்சைகளை நடத்தி முடிப்பதுதான் எங்களது பிரதான நோக்கமாக இருக்கின்றது. சாதாரண தர பரீட்சையும் சரி, இந்த வருடத்தில் பிற்போடப்பட்ட அனைத்து பரீட்சைகளும் அடுத்த வருடத்தில் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் குறிப்பாக பாடசாலைகள் இங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நாங்கள் கூறக்கூடியது, மீண்டும் ஒரு தொற்றுக்கு உள்ளாகாத வண்ணம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் COVID-19 சுகாதார நடைமுறைகளை தயவு செய்து பாடசாலைகளில் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அடிக்கடி எங்களுக்கு சுகாதார திணைக்களத்தினரும் அந்த பகுதியினர் கூறுவதுண்டு, மாணவர்கள் அதிகமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், சுழற்சி முறையை பின்பற்றுங்கள், இவ்வாறு பல அறிவுறுத்தல்கள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருக்கின்றன. உண்மையிலுமே பாடசாலைகளை முழுமையாக மூடிவிடுவது என்பதை விட ஒரு சுழற்சி முறையில் எங்கள் பாடசாலைகள் இயங்குமாக இருந்தால் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு சரியான சீரான கற்றல் நிலைமைகளை வழங்க முடியும் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் கடமையாற்றும் தற்காலிக ஊழியர்கள் தங்களை நிரந்தர சேவைக்கு உள்வாங்குமாறு வலியுறுத்தி இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போதைய அரசாங்கத்தின் காலத்திலேயே தங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டதனால் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தால் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் இவர்கள் தெரிவித்தனர். பிரதேச சபைகள், நகர சபைகளில் கடமையாற்றும் தற்காலிக ஊழியர்களே இவ்வாறு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதிலீட்டு அடிப்படையில் கடமையாற்றும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வேண்டுமென்ற தலைப்பில் இன்றைய தினம் அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் போரத்தீவு பெற்று பிரதேச சபை தவிசாளர் யோ ரஜினியிடம் கையளிக்கப்பட்டது. கௌரவ ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அவர்களுக்கு குழு சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அந்த வகையில் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் சிறந்த நடவடிக்கைகள், சிறந்த அபிவிருத்தி போன்றவற்றை நாங்களும் வரவேற்கின்றோம். 2014 உள்ளூராட்சி நிறுவனங்களில் வழங்கப்பட்ட நிரந்தர நியமனங்களுக்கு பிறகு, அதாவது இந்த அரசாங்கத்தின் ஊடாக வழங்கப்பட்ட நிரந்தர நியமனங்களுக்கு பிறகு இன்று வரை எந்தவித நிரந்தர நியமனங்களும் வழங்கப்படவில்லை என்பது மனவருத்தத்துக்குரிய விடயமாகும். அந்த வகையில் கடந்த அரசினால் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கீழ் காணப்படும் தற்காலிக, அமைய மற்றும் பதிலீட்டு ஊழியர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். எங்களுடைய நம்பிக்கையான ஒரு அரசாங்கம் இப்பொழுது காணப்படுகின்றது. இந்த அரசாங்கத்தினை முழுமையாக நாங்கள் நம்புகின்றோம். நான் கடந்த 6 காலமாக இங்கு தற்காலிக அடிப்படையில் சேவை புரிகின்றேன். எங்களுக்கான நிரந்தர நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை. கடந்த காலம் 2014 இந்த அரசாங்கமே உள்ளூராட்சி சபைகளுக்கு கீழே வேலை செய்த ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனத்தை பெற்றுக் கொடுத்தது. தற்பொழுது மீண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்திருப்பதனால் எங்களுக்கான நிரந்தர நியமனம் வெகு விரைவில் கிடைக்கும் என நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அடுத்து மேலும் சில செய்திகளின் தொகுப்பு.
நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட புதிய ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கிராமிய மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தை உள்ளூராட்சி மன்றங்களின் உதவியுடன் எவ்வாறு வெற்றிகரமாக முன்னெடுப்பது தொடர்பான செயலமர்வு ஒன்று மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலைகள் புலிகள் கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றது. கட்சியின் செயலாளர் பூ பிரசாந்தன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. 2 லட்சம் குடும்பங்களின் மனை பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் அட்டாளிச்சேனை பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கான பயிற்சி வழிகாட்டல் செயலமர்வு அட்டாளிச்சேனையில் இடம்பெற்றது. அட்டாளிச்சேனை பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் நஜிகா முஷாஃபிர் கலந்து கொண்டார். பெரிய நீலாவணையில் புதிய போலீஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுஜித் பிரியந்த தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாரி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எம் வை எம் செனவிரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆலையடி வேம்பு பிரதேச செயலக பிரிவில் அமைக்கப்பட்ட போலீஸ் நிலையமும் திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் எல் கே டபிள்யூ கமல் சில்வா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிலையத்தை திறந்து வைத்தார். வடமாகாண பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு மிகச்சிறந்த முறையில் தொற்றுகள் தொடர்பான அறிவுரைகள் வழங்கும் நிகழ்வும் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் சுகாதார பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் யாழ்ப்பாணம் கோண்டாவில் ராஜேஸ்வரி மண்டபத்தில் இடம்பெற்றது. வடமாகாண பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கந்தசாமி கருணாகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாணம் பாதுகாப்பு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜகத் கொடித்துவக்கு கலந்து கொண்டார். நெசவு கைத்தறி உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. நத்தார் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் யு உதயஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். மனித கடத்தல் தொடர்பான குற்றங்கள் பற்றி அறிவுறுத்தும் செயலமர்வு தம்பலகாமம் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளரின் வழிகாட்டலில் இடம்பெற்ற செயலமர்வில் பல்வேறு விடயங்கள் பற்றி தெளிவூட்டப்பட்டது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இதற்கு அனுசரணை வழங்கியுள்ளது. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.